இப்போ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் டயபெட்டிஸை பற்றி ஒரு சில யாருக்கெல்லாம் வரலாம், அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகும்போது, ஓவர் வெயிட்டு, ஒபிசிட்டி, பிஎம்ஐ 24 மேலே இருக்கிறவங்க, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, பேரண்ட்ஸு, அப்பா அம்மாவுக்கு இருக்கிற பட்சத்தில் சந்தேகத்துக்கு வர வாய்ப்பு அதிகம், மன உளைச்சல்கள் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வர வாய்ப்பு அதிகம், அதே மாதிரி ஸ்டீராய்டு மாத்திரை உட்கொள்றவங்களுக்கு, ஒரு சில ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்டு, ரூமட்டாலஜி, அதே மாதிரி இந்த போஸ்ட் டிரான்ஸ்பிளான் பேஷண்ட்டுக்கெல்லாம் ஸ்டீராய்டு எடுப்பாங்க, அவங்களுக்கு வர வாய்ப்பு அதிகம். அது தவிர இந்த பிசிஓடி பெண்களுக்கு ஓவரியில் சிசு இருக்கிறதா வர டயபெட்டிஸு அவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் சுகரை இருக்கான்னு செக் பண்ணுறதுனால அதிக வாய்ப்பு உள்ளவங்க இவங்கெல்லாம், அதனால் இவங்கெல்லாம் செக் பண்ணி அதை நம்ம அவங்கள டார்கெட் பண்ணோம்னா இந்த அதிக அளவில் யாரையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாங்கிறது